ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஃப்ட்வேர் அண்ட் வெப் டெக்னாலஜி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சி லாங்குவேஜில் சம் ஆஃப் டிஜிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கோட் பிளாக் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து சம் ஆஃப் டிஜிட் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கமாண்ட் லைனில் வந்து நான் ஹெட்டிங் டைப் பண்ணியிருக்கேன், சம் ஆஃப் த்ரீ டிஜிட் நம்பர் சொல்லி ஹெட்டிங் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்செப்டை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறது சொல்லி ஒன்பது நாள் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் நான் ஹெட் பண்ணிக்கிறேன், 123 சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணுன்னா, சிங்கிள் வேல்யூவாக ஸ்பிட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, 1 தனியாக, 2 தனியாக, அண்ட் தென் 3 தனியாக என்ன பண்ணணும், சிங்கிள் வேல்யூவாக ஸ்பிட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூணு வேலையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபைனலாக வர ரிசல்ட்டாக வந்து சம் ஆஃப் டிஜிட் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த மூணு வேலையும் ஆட் பண்ணுங்கன்னா, 1+2 3 3+3 வந்து 6 சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம் ஆஃப் டிஜிட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த கான்செப்டை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, எட்ரஸ் ஃபைல் டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஆஸ் இன்க்ளூட் எஸ்டிடி ஐஓ டாட் ஹெச் சொல்லிட்டு நான் எட்ரஸ் ஃபைல் டைப் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வாய்ட் மெயின் சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ எட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இண்டிஜுவல் டைப்பில் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெசேஜ் டைப் பண்ணிக்கலாம். நான் என்டர் த த்ரீ டிஜிட் நம்பர் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? த்ரீ டிஜிட் நம்பர் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த வேல்யூ கெட் பண்ணணும். ஸோ ஸ்கேனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலையை தான் கெட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் 1% போட்டுருவாங்க. தென் கமா அட்ரஸ் ஆஃப் நம்ம கெட் பண்ணுற வேலையை எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அந்த வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அட்ரஸ் ஆஃப் வேல்யூ போட்டுக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் வந்து செமிகோலன் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ வந்து இந்த வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து எக்ஸாம்பிளில் என்ன பண்ணுறேன்னா, கமாண்ட் லைனில் 123 சொல்லிட்டு ஒரு நம்பர் வேல்யூ எடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம கெட் பண்ணுற வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இந்த வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏ ஈக்குவல் வேல் டிவைட் பை 10 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபைனலாக நீங்கள் செமிகோலன் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வேலுங்கிற வேரியபிளில் வந்து 123 சொல்லிட்டு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ என்ன பண்ணுனா, 10 டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த வேல்யூவை 10 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு கோஷின் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த கோஷின் வேல்யூங்க சும்மா டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 12 சொல்லிட்டு நம்மளுக்கு கோஷின் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பி ஈக்குவல் வேல் மாடுலோ 10 போட்டுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த வேல்யூக்கு நம்ம கோஷின் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேல்யூக்கு ரிமைனிங் வேல்யூ ஃபைன் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த வேல்யூவை 10 நீங்கள் ரிமைனிங் பண்ணிங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 3 சொல்லிட்டு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், சி ஈக்குவல் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 12 வேல்யூவை நீங்கள் அகெயின் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த 12 வேல்யூவை எங்கே இருக்குன்னா, ஏங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஏ போட்டுவோங்க, டிவைட் பை 10 போட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 7 இருக்கிற வேல்யூ வந்து 10 டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 1 சொல்லிட்டு வேல்யூ கிடைக்கும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டி ஈக்குவல் இப்போ ஏங்கிற வேல்யூக்கு நம்ம ரிமைனிங் வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ ஏ மாடுலோ 10 போட்டுவோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஏவோட வேல்யூக்கு ரிமைனிங் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ 2 சொல்லிட்டு அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த த்ரீ டிஜிட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து சிங்கிள் வேல்யூ வந்து ஸ்பிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்பிட் பண்ண வேல்யூ வந்து நம்ம 1 ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஈன்னு சொல்லிட்டு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஈ ஈக்குவல் இந்த ஃபஸ்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா, சிங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ நீங்கள் சி போட்டுவாங்க. அண்ட் தென் நம்ம வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் போட்டுவாங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, 2 வேல்யூ வந்து டிங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ நீங்கள் டி போட்டுவாங்க. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா, தீங்கிற வேல்யூ வந்து பிங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பி போட்டுவாங்க. ஃபைனலாக வந்து செமிகோலன் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 3 வேலையும் ஆட் ஆகி ஈன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த ஈங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்டர் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, சம் ஆஃப் டிஜிட்னு டைப் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் டிஜிட்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஈங்கிற வேரியபிள் வந்து இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டி போட்டுவாங்க. தென் கமா நமக்கு எந்த வேரியபிள் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, ஈன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளாக பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஈங்கிற வேரியபிளை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, செமிகோலன் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஏபிசிடின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் நம்ம டிக்ளேர் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, வேல் பக்கத்தில் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ வேல் கமா ஏ கமா பி கமா சி கமா டி கமா ஈன்னு சொல்லிட்டு இந்த எல்லா வேரியபிளுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
தென் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க, பில்டில் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு GDB வேல்யூ நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் வந்து 123 சொல்லிட்டு ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கும் சரிங்களா. ஸோ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, செகண்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 3 சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபைனல் டிஜிட் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த மூணு வேல்யூ ஆட் ஆகி நம்மளுக்கு என்னாகும்னா 6 சொல்லிட்டு நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் அனதர் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இந்த ஃபைல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் ஆப்ஷன் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்துவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வேல்யூ வந்து நீங்கள் என்டர் பண்ணுவீங்களா. இப்போ என்ன பண்ணுறதுனா 5 சொல்லிட்டு வேல்யூ என்டர் பண்ணுறேன், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 9 8 சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ என்னாகணும் அப்படின்னா இந்த வேல்யூலாம் ஆட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ இப்போ நான் இந்த வேல்யூ என்டர் பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா 22 இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த 5 5 + 9 + 8 சொல்லிட்டு இந்த மூணு வேல்யூ ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22 சொல்லிட்டு இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை டிஜிட் வேணாலும் ஈஸியாக வந்து சம் ஆஃப் டிஜிட் வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்மளோட அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.